பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்து சகோதரர்களே, கமலாலயத்தில் நம்முடைய முன்னாள் பாரதத்தினுடைய ஜனாதிபதி ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 92வது பிறந்தநாள் விழாவை இப்பொழுதுதான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் பார்ப்போம், எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வருகிறதோ, அடித்தட்டு மக்கள் தங்களுக்கு இந்த ஆட்சியின் மூலமாக எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கவில்லை என்கின்ற எண்ணம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் திமுக தன்னுடைய கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்பது ஹிந்தி எதிர்ப்பு. இதை 1965 தமிழகத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். புதிதாக எதுவும் கிடையாது, ஹிந்தி எதிர்த்தார்கள். இந்த 65 காலத்திலிருந்து 2022 வரை திமுக செய்த சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தமிழை கூட கட்டாய மொழியாக இவர்களால் ஆக்க முடியவில்லை. அதற்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்பட்டார். புதிய கல்விக் கொள்கை மூலமாக 6ஆம் வகுப்பு வரை நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி கட்டாய மொழியாக புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கின்றோம். அதையும் கூட ஏற்றுக்கொள்வதற்கு திமுகவுக்கு மனப்பக்குவம் இல்லை. காரணம், அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியிலேயே ஹிந்தி இருக்கு, அவர்கள் நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேயே தமிழ் கட்டாய மொழியாக இல்லை. அதையெல்லாம் வைத்து கொண்டு புதிய கல்விக் கொள்கையும் கூட ஒரு பக்கம் இவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம், மத்திய அரசில் யாராவது ஒரு பியூரோக்ரட், கடைநிலை ஊழியரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ யாருக்காவது ஹிந்தியில் ஒரு லெட்டர் எழுதிட்டாங்கன்னா அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மத்திய அரசு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுனா அதை ஒரு பூதகரமாக்கி மத்திய அரசு, குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு ஹிந்தியை திணிக்கிறாங்க, பாருங்க பாருங்க என்பதை 10 காலமாக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது அதை வைத்து கூக்குரல் இட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுவும் கூட மக்களுக்கு தெரியும், இது பொய் சொல்லுகின்றார்கள் என்று. நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஹிந்தியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக நம்முடைய மத்திய அரசு இருக்கிறது. மும்மொழி கொள்கை, அதில் தமிழ் மொழி, அதில் ஆங்கில மொழி, மூன்றாவதாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதை தமிழகத்தில், இந்தியா முழுவதுமே ஆங்காங்கே மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தமிழகத்தில் மட்டும் அதையும் மாற்றி எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையிலே ஆர்வம் இருக்கிறது, ஆனால் நாங்கள் தனியாக ஒரு குழுவை போட்டு அதன் மூலமாக மாநிலத்திற்கான ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் வடிவமைக்கின்றோம் என்று கிளம்பியிருக்கின்றார்கள். சரி, மும்மொழி கொள்கையில் ஹிந்தி என்பது கட்டாயமாக இல்லை என்று சொன்னால் ஆமாம், ஒற்றுக்கொள்கின்றோம், ஆனால் ஒருவேளை ஹிந்தியை கட்டாயப்படுத்துவீங்க என்பதற்காக அதையும் எதிர்க்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். நாம் ஆட்சிக்கு வந்து 9 காலத்திலே எங்கேயும் கூட ஹிந்தி என்பதை கட்டாயப்படுத்துவதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை விடவில்லை. காரணம், அவரே குஜராத் மாநிலத்தில் பிறந்த ஒரு குஜராத்தி, கிட்டத்தட்ட பிறந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் ஹிந்தியை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் தன்னுடைய அரசியலுக்கு வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்கும் பொழுது திமுக மிக தெளிவாக சொல்ல வேண்டும், எங்கே ஹிந்தி என்பதை நம்முடைய அரசு திணிக்கிறது. இன்று தமிழகம் முழுவதுமே திமுகவினுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி சென்னை உட்பட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எதற்குன்னா அவர்களுக்கே தெரியாது எதற்காக போராட்டம் நடத்துகிறாங்க. அதை போன்ற பாராளுமன்ற குழு அறிக்கை கொடுத்துருக்கா, அறிக்கையை நீங்கள் படிச்சிங்களா, அந்த அறிக்கையில் என்ன எழுதியிருக்காங்க, அந்த அறிக்கை காப்பி உங்கள் கையில் இருக்கா? எதுவும் அவர்கள் கையில் கிடையாது. பாராளுமன்றத்தினுடைய எம்பிக்கள் குழு, அனைத்து கட்சி, அந்த எம்பிக்கள் குழுவில் அனைத்து கட்சி எம்பிக்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் திமுக சொல்வது சில ஜனாதிபதிக்கு சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள், அதை எதிர்க்கின்றோம் என்று. நமக்கு தெரிந்தவரை இந்தியாவை பொறுத்தவரை கேட்டகிரி ஏ, கேட்டகிரி பி, கேட்டகிரி சி 3 அடுக்குகளாக பிரித்திருக்கின்றார்கள். இது நாம் பிரிக்கவில்லை. 1965 காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி பிரிச்சிருக்கிறாங்க. முழுமையாக ஹிந்தியை பயன்படுத்தக்கூடிய மாநிலம், முழுமையாக ஹிந்தியை பயன்படுத்தாத மாநிலம், ஹிந்தியை சராசரி 30%, 40% பயன்படுத்தக்கூடிய மாநிலம். கேட்டகிரியே முழுமையாக பயன்படுத்துகிறாங்க, கேட்டகிரி சி சுத்தமாக பயன்படுத்துகிறாங்க. நம்முடைய தமிழகம் கேட்டகிரி சியில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எங்கேயும் கூட ஹிந்தி என்பதை கட்டாய பாடமாக எங்கேயும் கொண்டு வரவில்லை, அது கொண்டு வர போவதும் கிடையாது, நம்முடைய அரசுக்கு அதை போல் எண்ணமும் கிடையாது. ஏன்னா ஸ்கெட்யூல்டு 8ஆம் அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் கூட ஆதார மொழிகளாக வைத்து அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய போட்டி பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஹிந்தி மட்டும்தான் நீங்கள் படிக்கணும், ஹிந்தியில் மட்டும்தான் பரீட்சை எழுத வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை
மக்கள் மன்றத்திலே திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தை குறைப்பதற்கு மக்களை திசை திருப்பதற்காக திமுகவினுடைய இளைஞர் அணி மாணவர் அணி வேறு வேறு அணிகள் எல்லாம் இணைந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் படுதோல்வி என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் மக்களுக்கு தெரியும், உண்மைக்கு புறம்பான விஷயத்தை எடுத்து போராட்டம் செய்யும் பொழுது எதற்காக மக்கள் அதற்கு தன்னுடைய கவனத்தை கொடுக்க போகின்றார்கள். அதுவும் இது மட்டும் இல்லை, தமிழகம் மட்டுமில்லை, நம்முடைய தெலங்கானா வேறு வேறு மம்தா பானர்ஜி அவர்கள் இவர்கள் ஒரு அரசியல் காரணத்திற்காக இந்தி திணிப்பு என்பதை கையில் எடுத்திருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் தெரியும் அது சுத்தமான பொய் என்பது, கேரளாவும் சேர்த்து. அதனால் நம்முடைய தமிழக சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுவது, உண்மையாலுமே ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை ஆரம்பித்து இத்தனை காலம் தமிழகத்திலே அதற்கு நேர்மறையாக ஒருவர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது திமுக கட்சி. திமுக இன்று வந்து சொல்லட்டும், அவர்கள் எத்தனை பள்ளி நடத்துகிறாங்க, எத்தனை பள்ளியில் ஹிந்தி இருக்குது, அத்தனை பள்ளியில் அவர்களாகவே ஹிந்தி படிக்கிறதுக்கு மூன்றாவது மொழியாக கொடுத்துருக்கிறாங்கன்னு திமுக சொல்லட்டும். திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும், எங்கள் கட்சிக்காரங்க யாருமே ஸ்கூல் நடத்தலை, அந்த ஸ்கூலில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி இல்லைன்னு சொல்லட்டும், அவர்களால் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, மூன்றாவது மொழியாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம், அது தெலுங்கோ கன்னடமோ ஹிந்தியோ எதாம் எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு திமுக நேரடியாக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே நடத்தக்கூடிய பள்ளியில் ஹிந்தி என்பது மூன்றாவது மொழியாக இல்லை என்பதை திமுக தலைவர் அவர்கள் சொல்வாரா, அவர்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா பள்ளியில் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக வைத்திருக்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் வந்து குழந்தையை கிள்ளிவிட்டு இன்னொரு பக்கம் தொட்டிலை ஆட்டுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இவர்களாகவே பிரச்சனையை ஏற்படுத்துகின்றார்கள். சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசினுடைய கடமை. எதற்காக அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எதற்காக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன, அந்த மத்திய அரசினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய அறிக்கை அவங்க கையில் இருக்கா, அறிக்கையை படித்தாங்களா, ஐஏஎம் ஐஐடி எல்லாமே நீ ஹிந்தியில் மட்டும்தான் தேர்வு நடத்துவோம் என்று மத்திய அரசு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா, இதை மக்கள் மன்றத்திலே முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும். முதலமைச்சர் அதை பற்றி வாயை திறக்கலை, ஆனால் முதலமைச்சரனுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா முதலமைச்சர் இந்த பொய்யை அவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஹிந்தி மொழி விவகாரத்தில் டெல்லியில் போராட்டம் நடத்தவும் திமுக தயாரா இருக்கு. அண்ணா அவங்க எங்கே வேணாலும் போய் போராட்டம் நடத்தணும், ஆனால் உண்மை இருக்கணும்ல, அதில் ஒரு காரணம் இருக்கணும்ல. 1965 காலகட்டத்தில் பெரியார் அவர்கள் திமுகவினுடைய ஹிந்தி போராட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அறிக்கையாக கொடுக்குறோம், நீங்கள் பாருங்கள். 2-3 காலிகள் இதை வைத்து போராட்டம் பண்ணுறாங்க. இது உண்மையாலுமே அரசியல் காரணம், பெரியார் சொன்னதை பக்கத்தில் எந்த புத்தகத்தில் சொன்னான் ரிலீஸ் பண்ணுறோம் இன்றைக்கு நாளைக்குள்ளே, அதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் திமுகவினுடைய கபட நாடகம் தான் இந்த ஹிந்தி எதிர்ப்பு. இங்கே இத்தனை பேர் பாஜகவில் இருக்காங்க, யாருக்காச்சும் முழுமையாக ஹிந்தி தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அதனால் ஹிந்தியை யாரும் திணிக்கவில்லை. அதனால் ஹிந்தியை திணிக்கிறன்னு நீங்கள் சொன்னாங்க. நீங்கள் 1.5 வருஷமாக ஆட்சியிலிருந்து மக்களுடைய அவப்பெயரை சம்பாதித்திருக்கின்றீர்கள். மக்கள் உங்கள் மீது கடுமையான கோபத்தில் இருக்காங்க. அதை திசை திருப்புவதற்கு ஒரு முயற்சியை அதை கையில் எடுத்திருக்கீங்களோ தவிர இது உண்மையாலுமே ஒரு இஷ்யூவா தமிழ்நாட்டை பொறுத்தவரை? முதலமைச்சர் அதை பற்றி வாயை திறக்கிறார். முதலமைச்சர் வாய் திறந்து சொல்ல வேண்டும். நாம் ஏற்கனவே கேட்டிருக்கோம், நீங்கள் நடத்துகிற பள்ளியில் மூன்றாவது மொழி ஹிந்தி அல்லின்னு முதலமைச்சர் சொல்லட்டும், சன்ஷைன் இன்டர்நேஷனல் பள்ளியில் இல்லைன்னு சொல்லட்டும், எங்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் எந்த பள்ளியும் நடத்தல, நாங்கள் ஹிந்தியை திணிக்கலின்னு சொல்லட்டும், ஆனால் நம்ம புதிய கல்விக் கொள்கையில் ஆப்ஷனல் மூன்றாவது லாங்குவேஜ் கொடுத்துருக்கோம், அதை முதலமைச்சர் ஏன் எதிர்க்கிறார்? அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை குறித்து பேச வேண்டும். அந்த ரிப்போர்ட்டை அவர் படித்தாரா? அந்த ரிப்போர்ட்டில் அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். கேட்டகரி ஏ ஸ்டேட் ஹரியானாவுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு பொருந்துவது, கேட்டகரி சிக்கு பொருந்தவே பொருந்தாது, இது நமக்கு அனைவருக்கும் தெரியும். மிக குறிப்பாக அவங்க கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் கட்சி இதுவரை ஹிந்தி திணிப்பை பல காலகட்டத்தில் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக திமுக காங்கிரஸோடு 10 ஆண்டு காலம் யூபிஏ கூட்டணியில் இருந்த பொழுது ஹிந்தி திணிப்பை காங்கிரஸ் செய்யவில்லை அப்படின்னு திமுக அன்னைக்கு சொல்லட்டும். அன்னைக்கு 2ஆம் கல்விக் கொள்கை, அதாவது 1986 கொண்டு வந்த கல்விக் கொள்கை தான் 2020 வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. அந்த கல்விக் கொள்கையில் ஹிந்தி என்பது கட்டாய மொழியாக இருந்துச்சு. அப்போவே யூபியில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணியில் இருந்தாங்க. அதையெல்லாம் இன்னைக்கு திமுக பேசட்டும். அதனால் திமுக என்பது இதை பொறுத்தவரை கபட நாடகம் மட்டும்தான், இது மக்கள் மன்றத்தில் தெரியும். அதனால் பாரதிய ஜனதா கட்சி விரைவில்
தமிழகம் முழுவதுமே மாவட்டத்தில் ஹெட் குவார்ட்டர்ஸில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தும். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்னென்னா, திமுகவினுடைய ஹிந்தி கபட நாடகத்தை அந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக வெளியே கொண்டு வரப்போகின்றோம். 70 காலமாக திமுகவுடைய நாடகம் என்ன, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பெரியார் அவர்கள் எப்படி பார்த்தாங்க, எப்படி சொன்னாங்க, திமுகவில் எத்தனை பள்ளியில் 3வது மொழி ஹிந்தி வச்சுருக்காங்க, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கான தேதியை இன்று கோர் கமிட்டி முடிந்த பிறகு அறிவிக்கின்றோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸில் திமுகவினுடைய ஹிந்தி கபட நாடகத்தை தோலுரித்து காட்டப்போகின்றோம். எல்லா மாவட்டத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த போராட்டம் நடக்கும், வெகு விரைவில் நடக்கும். தேதியை இன்று சாயங்காலம் உங்களுக்கு அறிவிக்கிறோம். திமுக வைக்கக்கூடிய வாதம் வந்து ஹிந்தி மொழியை எதிர்க்கல, ஹிந்தி திணிப்பே தான் நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்றத அவங்க சொன்னாங்க. இது புது வாதம் அண்ணா, இந்த வாதமே புதுசு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி 22 மொழிகளுக்கு இந்தியாவில் வந்து நமக்கு அங்கீகாரம் இருக்கு. அப்போ ஹிந்தி பேசாத மாநிலங்களை அவங்க திணிக்கிறாங்க அப்படின்றது அவங்க கரெக்டுங்க அண்ணா, கரெக்ட் நடத்துற இயல்பு தானே. கரெக்ட் அண்ணா, அதே நீங்க இப்போ எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி 3வது மொழியாக உங்களுக்கு பிடித்த மொழியை படிங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்த பிறகு தான் திமுகவுடைய ஸ்டாண்டே மாறி இருக்கு. இப்போ திமுகவுடைய புது ஸ்டாண்ட் என்னென்னா, ஹிந்தியை திணிக்கிறாங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி படத்தையெல்லாம் இங்கே விற்கணுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஹிந்தி படத்தை இங்கே விற்கிறக்காக, ஹிந்தி நடிகைகளை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். எதில் சொல்கிறாருன்னா, இந்த அமீர்கானுடைய சமீபத்தில் ஒரு படத்தில் சொல்கிறாரு, அந்த படத்து பேர் மறந்து என்ன, அந்த அமீர்கானோட படம் ஒன்று வந்துச்சல என்னங்க, லால் சிங் சத்தா, ஏன்னா நம்ம ஹிந்தி படம் பார்க்கறது இல்லையா, லால் சிங் சத்தான்னு அந்த படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பத்திரிகை நண்பர் கேட்குறீங்க, ஏங்க நீங்கள் தான் ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ஹிந்தி படத்தை தமிழ்நாட்டில் ரைட்ஸ் வாங்கியிருக்கீங்களேன்னு. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகின்றார், தம்பி அது ரெண்டு வேற வேறப்பா, நாங்கள் ஹிந்தி திணிக்கிறத எதிர்க்கிறோம். சரி, லால் சிங் சட்டா படத்தை கொண்டு வந்து தியேட்டரில் நீங்கள் கொண்டு வரும்போது அது ஹிந்தி திணிப்பு இல்லையா, ஏகப்பட்ட தமிழ் படங்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது அந்த படத்தை நீங்கள் தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம் இல்லையா, நீங்கள் இத்தனை ஸ்க்ரீனை 1000 வாங்கி வச்சுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லால் சிங் சட்டாவை தான் பார்க்கணுன்னு அவர் சொல்லும் பொழுது அது ஹிந்தி திணிப்பு இல்லையா. அதனால் ஹிந்தி திணிக்கிறது நாங்களா உதயநிதி ஸ்டாலினா என்பதை முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ணணும். இன்னும் கொஞ்சம் விட்டீங்கன்னா எல்லா ஹிந்தி படத்துக்கும் ரைட்ஸ் இவங்க தான் எடுக்கிறாங்க. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி பொய்யான வாதங்களை திமுக விட்டுவிட வேண்டும். இந்தி திணிப்பு என்பது எங்கேயும் நடக்கல. தமிழ்நாட்டுக்கு பிரதமரே வந்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ஜேபி நட்டாஜி வந்தால் ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. மக்களுக்கு எந்த மொழி புரியுமோ அதில் பேசணும். அதனால் முதலமைச்சர்களெல்லாம் விட்டுட்டு, முதலமைச்சர் தான் வேறு வேறு இடத்துக்கு போய் வேறு வேறு மொழியில் பேசுகிறார். அன்றைக்கி போய் மம்தா பானர்ஜி அவங்ககிட்ட வந்து ஒரு புது லாங்குவேஜில் பேசுனாங்க, அவர் தான் பேசுகிறாரால் நாம் வரும் பொழுது ஆங்கிலத்தில் தான் பேசுகிறோம், அது தமிழில் மொழி பெயர்த்து. ஹிந்தி திணிப்பு எங்கே கட்சி செய்துங்கன்னா, இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லட்டும். இவர்கள் தமிழ் தமிழ் என்று கட்சியை ஆரம்பித்தவங்க, எதற்காக ஹிந்தி படத்தினுடைய விநியோகத்தை இங்கே எல்லாத்தையும் மிரட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திரையரங்களை இவங்க தானே புஷ் பண்ணுறாங்க. நாம் ஏதாச்சும் செய்திருக்கின்றோமா? ஹிந்தி திணிப்புங்கிறது உதாரணம் சொல்லட்டும், எங்கே ஹிந்தி திணிப்பு யார் செய்திருக்கின்றார்கள்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதற்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்னா, நம்ம நயினார் என்ன சரியாக சொல்கிறாங்க, இன்னைக்கு தான் மின்சார கட்டணத்துடைய பில்லு வருது. எல்லாம் போய் ஆட்டு அடமானம் வைக்கலாமா, மாட்டு அடமானம் வைக்கலாமா, வீட்டு அடமானம் வைக்கலாமா, பில்லை கட்டுறக்குன்னு யோசிக்கும் பொழுது கரெக்டாக அன்னைக்கு மக்களை திசை திருப்புவதற்காக ஹிந்தி எதிர்ப்புன்னு ஒரு ஆர்ப்பாட்டம், அதற்காக மட்டும்தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. மின்சார கட்டணத்தை மக்கள் பார்க்கக்கூடாது என்பதற்காக இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை இன்னைக்கு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மாதம் மாதம் வைப்பாங்க. எப்பொழுது தமிழ்நாட்டில் திமுக 2024 எம்பிக்கள் பெற முடியாது என்று தெரியும் பொழுது டெல்லிக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அது அவர்களுக்கு டெல்லியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது புதிது கிடையாது. ஆனால் மக்கள் நிச்சயமாக இதை பார்த்து சிரிக்கத்தான் போகின்றார்கள். ஏன்னா காரணமே இல்லாத ஒரு விஷயத்திற்கு எதற்கு ஆர்ப்பாட்டம், அதுவும் ஆளுங்கட்சி, எல்லாரத்தை விட ஆளுங்கட்சி. இங்கே மனிதர்கள் தீக்குளித்து இறக்கின்றார்கள், அவர்களை பார்ப்பதற்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. நம்முடைய பெண்களுக்கு ரயில் முன்னாடி தள்ளி பெண்கள் சாகடிக்கப்படுகிறார்கள், அவங்களை கேட்கறதுக்கு லா நாடு ரிவ்யூ பண்ணுறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை. ஆனால் இதை போல ஆர்டிஃபிஷியல் விஷயங்களை ஊக்குவிக்கிறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இருக்கிறது. என்ன சொல்வது, இந்த உலக அளவில் பட்டினி குறியீடு பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு, அதில் இந்தியா வந்து 107வது இடம், தெற்காசிய நாடுகளில் ஆப்கானிஸ்தான் தவிர்த்து அதாவது இலங்கை இதெல்லாம் விட ரொம்ப 107வது இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்த நிலைமைக்கு அண்ணா தெரியல, நீங்கள் எந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னு தெரியல. நான் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF கொடுத்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி என்பது 1% கீழே வந்திருக்கு. 1% கீழே
நம்முடைய எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி வந்திருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போ ஐஎம்எஃப் இந்தியாவை போட்டிருக்காங்க. 80 கோடி மக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலகட்டத்தில் உணவில்லாதவர்களுக்கு 5 கிலோ அரிசி அல்லது கோதுமை, 1 கிலோ பருப்பு, ஏழைகளுக்கான உணவு திட்டம் கிட்டத்தட்ட இந்தியாவில் 2 வருடங்களை கடந்து நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நாடுமே செய்யாததை இந்தியா செஞ்சுருக்கு. அதனால தான் இந்தியாவினுடைய வளர்ச்சி 7% மேலே அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஒரு சர்வே ஒன்று சொல்லுது. சிலது நம்ம அரசுக்கு எதிராக மோட்டிவேட்டட் சக்திகள் கூட இருக்காங்க. அதனால் சகோதரிக்கு நான் சொல்ல முற்படுவது, ஐஎம்எஃப் கோட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன், இது ஐஎம்எஃப் ஆதாரத்தில் சொல்லியிருப்பது. கடைசி அந்த கேள்வி எடுத்துக்கிறோம். அதனால் இந்த முறை பருவமழை வரும் பொழுது கூட எல்லாரும் போட்டு வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் வந்து பதறும் பொழுதே தெரியுது கீழே அடிப்படை வேலைகள் நடக்கவில்லை என்பது நமக்கு மிக தெளிவாக தெரியும். சென்னையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த சின்ன மலைக்கே ரோட்டில் தண்ணி வந்துடுச்சு. இப்போ மேயர் அவங்க சொல்கிறாங்க, மேயர் என்ன சொல்கிறாங்க, அடுத்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு. ஒரு அமைச்சர் சொல்கிறாரு 40% முடிச்சிட்டோம். இந்த வருடமும் சென்னை தத்தளிக்கத்தான் போகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு சேவை செய்வதற்கு நாங்கள் தயாராக களத்துக்கு வர்றோம். அண்ணே 1.5 வருஷம் ஆச்சுண்ணே, இவங்க ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சுண்ணே. எத்தனை நாளைக்கு அதிமுக மேலே குறை சொல்லுவாங்க? 16 மாதம் முடிஞ்சிருச்சு. 16 மாதம் முழு அரசு இயந்திரம் உங்களோட இருக்கு. மத்திய அரசு கொடுக்குற பணம் உங்ககிட்ட இருக்கு. செய்யறதுக்கு என்ன பிரச்சனை? எத்தனை நாளைக்கு நீங்கள் இன்னொரு அரசு மேலே குறைய சொல்லுவீங்க? அப்படின்னா இந்த வருஷமும் நாங்கள் வேலை செய்யலை, ஜாகா வாங்குறதுக்கு தான் இதே போன்ற கருத்துக்களை திமுக நண்பர்கள் சொல்லுகின்றார்களா? அண்ணே கடைசி அண்ணா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்னா சென்னைக்கு 2வது விமான நிலையம் தேவை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா சென்னை வளரணும். ஆனால் இவங்க அதை நடைமுறைப்படுத்த விதம் தான் ரொம்ப தவறு. மத்திய அரசுக்கிட்ட போய் இந்தந்த இடமெல்லாம் இருக்குது, அதை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம், மாநில அரசு சொல்கிறாங்க, மத்திய அரசு பணம் கொடுக்குது, அதெல்லாம் சந்தோஷங்கண்ணா. ஆனால் இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எந்த விஷயத்தையுமே டெமோக்ராட்டிக்காக பண்ணலைன்னு இவங்க குற்றம் சுமத்துவாங்க. அதிமுக மேலே திமுக அதிகமாக குற்றம் சுமத்துது. ஜனநாயக முறையில் நீங்கள் மக்களை கேட்காம நீங்களாகவே திட்டத்தை முடிவு பண்ணுறீங்கன்னு திமுக குற்றம் சுமத்துவாங்க. இந்த பரந்தூரை பொறுத்தவரை திமுகவினுடைய ஃபெயிலியர், மக்கள்கிட்ட கலந்துக்காமல், மக்கள்கிட்ட பேசாமல், மக்களை கன்வின்ஸ் பண்ணாமல் இவர்களாகவே ஒரு முடிவை எடுத்தது தான் இதில் பிரச்சனை. நாம் அப்போவே சொன்னோம், நீங்கள் மக்கள்கிட்ட பேசுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு 2வது விமான நிலையம் வேண்டும், அது எங்கே வேண்டுங்கிறத மாநில அரசு முடிவு பண்ணுங்கள், மக்கள்கிட்ட பேசி அந்த முடிவெடுங்க. பேச்சுவார்த்தையில் நல்ல சுமூகமான முடிவு வருதுன்னா மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். நான் லக்னோ போயிருக்க மாட்டேன் அண்ணா. என்னை பொறுத்தவரை அதை போல யாரும் அறிவிக்கல. முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து அதை போல யாரும் அறிவிக்கல. ஒருவேளை அந்த மாதிரி அறிவிக்கிறாங்கன்னா நான் எதுக்கு போய் படிக்க போறேன்? உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் ஹிந்தியில் தான் படிக்கணும் அப்படின்னு யூபி ஒரு சட்டம் போடுதுன்னா எனக்கு அங்கே வேலையே கிடையாது, நான் அதுக்கு யூபி போய் படிக்கிறேன். அல்லது கர்நாடகா ஒரு சட்டம் போடுது, நீங்கள்லாம் 6ஆம் கிளாஸ் வரைக்கும் கன்னடத்தில் தான் படிக்கணும். ஏன்னா புதிய கல்விக் கொள்கை நம்ம சொல்கிறோம், இப்போ புதிய கல்விக் கொள்கை நீங்கள் சொல்கிற ஐஐடி ஐஎம் விட புதிய கல்விகளுடைய முக்கியமான நோக்கமே 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழியில் தான் படிக்கணும். இப்போ தமிழ்நாடு அந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாங்கன்னா 6th கிளாஸ் வரைக்கும் தமிழ் தான் இருக்க போதும். அப்போ எல்லா குழந்தைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழை பாடமாக எடுத்துக்கிட்டு படிக்கணும். எனக்கு அந்த மாதிரி யூபியில் அறிவிக்கிறாங்க, நீ ஹிந்தி வந்து படினா நான் இதுக்கு யூபி போக போகிறேன். இது முதல் நாள். 2வது, ஐஐடி ஐஎம் குறிப்பாக மேல்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு மத்திய அரசு இதுவரை சொல்லலை. இது 2வது, நீங்கள் சொன்னது ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்கு. 2வது, அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னாங்கன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனில் இந்தியாவிலிருந்து எல்லோரும் வர்றாங்க. இப்போ சென்னை ஐஐடி சென்னை இருக்குது. உதாரணத்துக்கு நான் ஐஐடி சென்னையில் வந்து தமிழ் மட்டும்தான் பாடமொழியாக வைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது டெக்னிக்கலாக. அதனால் இது வந்து வெறும் ஒரு வதந்தி தான். அதை போல் எந்த கமிட்டி ரிப்போர்ட்லையும் இல்லை. ஒருவேளை அந்த மாதிரி கமிட்டியில் எல்லா கட்சிக்காரங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குதுன்னா கூட அதை நம்முடைய அரசு ஏற்றுக்கொள்ளாது. ஐஐடி ஐஏஎம் எல்லா மாநிலத்திலிருந்து வரும் பொழுது எப்படி ஒரு மொழியில் படிக்க முடியும்? இதை புரியாமல் இவங்க வந்து சும்மா வந்து இங்கே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க.
அந்த அதான் கேட்டேன், கமிட்டி ரிப்போர்ட்டை படிச்சிங்களா, கமிட்டி ரிப்போர்ட்டில் அதே போல் இருக்கிறதா என்று. அதனால் நண்பர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம்.